ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு த சேனல். ஒரு நாள் ஒரு பொழுது. இன்றைக்கி வந்து லேசி டே ரொட்டீன் தான் ஷேர் பண்ண போகிறேன். இது ஒரு வீக்கெண்டில் எடுத்த விலாக். இது என் ஹஸ்பண்ட் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸை பார்க்குறதுக்காக அன்றைக்கி வெளியில் போயிட்டாங்க. நானும் என் பையனும் தான். சம்டைம்ஸ் எப்படி இருக்குன்னா செம்மையாக டல்லாக இருக்கும். அன்னைக்கு வந்து நம்மளால் சரி நம்ம இன்றைக்கி குக் பண்ண வேணாம் அப்படின்னு நினச்சாலும் நம்ம பசங்களுக்காக இல்லை நம்ம ஹஸ்பண்ட்காக எந்திரிச்சு சமைக்கிற மாதிரி இருக்கும். அன்றைக்கி வந்து என் ஹஸ்பண்டும் இல்லை, நானும் என் பையனும் தான். சரி என்ன குக் பண்ணலாம், ஈஸியாக குக் பண்ணிவிட்டு சீக்கிரம் உட்காந்துடணும், ஏதாவது ஃபோன் பார்க்கலாம் இல்லை டிவி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி உள்ள ரொட்டீன் தான் இது. அன்றைக்கி வந்து ரொம்ப ஈஸியான லஞ்ச் மெனு தான் எனக்கும் என் பையனுக்கும். இருந்தாலுமே அன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சம் வேலைகள் இருக்க தான் செஞ்சுது. அதுவும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து தான் ஆகிற மாதிரி இருந்தது. ஸோ என்ன லஞ்ச் பண்ணோம் அப்படின்னா தஹி காதி அப்படின்னா லைக் மோர் குழம்பு மாதிரி வைக்க போகிறேன். அதுக்கப்புறம் அது கூட வாழைக்காய் பொரியல் செய்ய போகிறேன். நார்மல் ஒயிட் ரைஸ் தான். இது வந்து முந்தின நாள் வந்து ஒரு ரெசிபி வீடியோ பண்ணேன். அதுக்கு வந்து இந்த ஒரு பேஸ்கெட்டில் ரெசிபி வீடியோவுக்கு என்னென்னலாம் நான் ஷூட் பண்ண எடுத்து வைப்பேனோ அதெல்லாம் இந்த பேஸ்கெட்டில் எடுத்து வச்சுருப்பேன். ஸோ அதை தான் வந்து தொடச்சி தொடச்சிட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்ருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு தஹி காதி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போ ஒரு கப் அளவுக்கு நான் தயிர் எடுத்துக்கிட்டேன். இதை வந்து நல்லா கட்டி இல்லாமல் நல்லா பீட் பண்ணிக்கலாம் தயிரை. இப்போது 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நான் கிராம் ஃப்ளார் ஆட் பண்ணிக்கிட்டேன், கடல மாவை ஆட் பண்ணிக்கிட்டேன். அது கூட 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிட்டேன். இதை நல்லா பீட் பண்ணிக்கலாம். கட்டி இல்லாமல் நல்லா தயிரோட இந்த கடல மாவை நல்லா பீட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். கட்டி இல்லாமல் நல்லா கலந்துட்டேன். இப்போது வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், இஞ்சி பச்சை மிளகாயெல்லாம் கட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வாழைக்காய் வந்து கட் பண்ணி ஸ்லைஸாக கட் பண்ணி தண்ணியில் ஊற போட்டு வச்சுருக்கேன். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கடுகு சேர்த்துட்டு கடுகு பொரிஞ்ச பிறகு நான் இஞ்சி சேர்த்துக்கிறேன். இஞ்சி சேர்த்த பிறகு பச்சை மிளகாய் நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். இது கூட நறுக்கி வச்ச வெங்காயம் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும். உப்பு சேர்த்துக்கலாம். இப்போது தயிரும் கடல மாவும் கலந்து வச்சுருக்கேன் இல்லையா, அதை தாளித்த வெங்காயத்தில் சேர்த்துக்க போகிறேன். நல்லா கலந்து விட்டுருங்க. லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. கலந்த பிறகு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்க போகிறேன். நீங்கள் 2-3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம டேஸ்ட்டுக்கேற்ற உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். இப்போ உப்பு பார்த்துக்கலாம் சரியாக இருக்கான்னு. அப்புறம் இந்த மாதிரி பொங்கி வர ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான் தஹி காதி ரெடி ஆயிடுச்சு. இன்னொரு ஒரு ஸ்டவ்வில் நான் வாழைக்காய் வேக வச்சுருக்கேன். இதுக்கு மஞ்சத்தூள், மிளகாத்தூள், அது கூட கார்ன்ஃப்ளவர், அப்புறம் உப்பு, இதுக்கப்புறம் வீட்டில் அரைச்ச சாம்பார் பொடி, இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் பொரித்து எடுத்துக்க போகிறேன். அப்புறம் லஞ்ச் ரெடி ஆயிடுச்சு. ரைஸ், அது கூட தஹி காதி, வாழைக்காய் பொரியல். வாழைக்காய் பொரியல் சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம்
இதை எங்கள் அம்மாவோட ஊறுகா, நார்த்தங்காய் ஊறுகா, அப்புறம் அப்பளம், அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளான மெனு. அப்புறம் நானும் என் பையனும் சாப்பிட போகிறோம். இது ஈஸியான லஞ்ச் ரெசிபி தான், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும் கண்டிப்பாக. அப்புறம் நாங்கள் சாப்பிட்டுட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சிட்ருக்கோம், தூங்கலாமா இல்லை, என் பையனை தூங்க வச்சா கூட தூங்க மாட்டார். அப்புறம் நான் மாவு ஊற வச்சுருந்தேன், மாவுக்கு அரிசி இப்போ உளுந்தெல்லாம் ஊற வச்சுருந்தேன். இது வந்து 2 கப் அளவுக்கு பச்சரிசி, 2 கப் அளவுக்கு இட்லி அரிசி, 1/2 கப் அளவுக்கு உளுந்து, அப்புறம் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம். இது வந்து பாப்கார்ன் ஹட் என்னோடய ஃப்ரெண்டு வந்து அவங்க சேனலில் போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. சரி, நம்ம அன்றைக்கி ஊற வச்சும் போது இந்த மாதிரி ஊற வச்சு பார்ப்போம் எப்படி வந்து. நான் செப்பரேட்டாக தான் ஊற வைப்பேன் இட்லிக்கு, அவங்கள மாதிரி நம்மளும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டுன்னு ஒன்றா சேர்த்து ஒரே டைமில் ஊற வச்சு ஒன்றாவே அரைக்கிறேன், எப்படி வருதுன்னு பார்ப்போம். அப்புறம் பையன் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்றத பார்க்க போகிறேன். என்ன பண்ற? ஐ அம் மேக்கிங் டாமுலஸ். டாம்னூஸா? டாமுலஸ். நான் ஹவுஸ் செய்ய டாமுலஸ் செய்ய ஹவுஸ். இப்படி இப்படி பண்ணுமா? எப்படி பண்ணனும் இது? வெச்சிட்டு இப்படி வெச்சிட்டு இப்படி வைக்கணும். ஓகே ஓகே ஓகே. அப்புறம் மாவு அரைஞ்சிருச்சு, எல்லாமே சேர்த்து ஒன்றா அரைக்கிறது தான் ஃபஸ்ட் டைம், எப்படி வருதுன்னு பார்க்கலாம். மாவு அரைச்சிட்டு கிரைண்டர்லாம் எடுத்து வச்சதுக்கப்புறம் நானும் பையனும் இப்போது ரவா கேசரி செய்ய போகிறோம். ஒயிட் சுகரில் இல்லாமல் இப்போது நாட்டு சர்க்கரையில் செஞ்சு பார்க்க போகிறோம். இது ட்ரை தான், அவரும் செய்கிறேன் அப்படின்ட்டு எனக்கு ஹெல்ப் பண்ண வந்திருக்கிறாரு. 2-3 டேபிள்ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிட்டு முந்திரி பருப்பு அதில் நெய்யில் வறுத்து எடுத்துக்கலாம். அப்புறம் எக்ஸ்ட்ரா 1 டேபிள்ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிட்டு இப்போது ஃபஸ்ட்டு ரவையை வறுத்து எடுத்துக்கலாம். ரொம்ப ஹாப்பிமா. இப்போ 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்க போகிறேன் அதே பேனில். அரை கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கிறேன். பாலும் தண்ணியும் கொஞ்சம் சூடானதுக்கு அப்புறம் வறுத்து வச்சிருக்க ரவையை நான் இதில் சேர்த்துக்க போறேன். இந்த பால் தண்ணியோட ரவையை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். விடாம கிளறிட்டே இருக்கலாம். அப்புறம் இந்த ஸ்டேஜில் நான் 1/2 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். இப்படி கட்டி கட்டியாக உள்ளது உருகிரும், நம்ம சூட்டில் தான் இருக்கு அதனால அது கவலை இல்லை, உருகிரும். அப்புறம் இது ஆப்ஷனல் தான், நான் வந்து கண்டென்ஸ்டு மில்க் சேர்த்துக்கிறேன். எக்ஸ்ட்ரா சுகர் வேணும் அப்படின்றதுக்காக நான் சேர்த்துக்கிட்டேன், இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ராவாக இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கிறேன். இது ஜஸ்ட் ட்ரை தான், என் பையன் ஏதாவது சாப்பிட்ணுன்னு கேட்டார், அப்புறம் ஸ்வீட்டாக ஏதாவது சாப்பிட்ணும் போல் இருந்தது, அதனால தான் நாங்கள் செஞ்சு பார்க்குறோம். நாட்டு சர்க்கரையில் ஒயிட் சுகரை வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு அப்புறம் கொஞ்சம் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கிறேன்.
அது கூட கலர் சேர்த்துக்கிட்டேன். எப்போதும் போல் கலர் சேர்த்தேன், ஆனால் கலர் சேர்த்தது கலர் மாறவே இல்லை. நாட்டு சக்கரை என்ன கலரில் இருக்குமோ அதே மாதிரி தான் இருந்தது. கலர் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை, இனிமேல் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா, ட்ரை பண்ணிங்கன்னா கலர் சேர்க்க வேணாம். அப்புறம் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் நெய், அது கூட வறுத்து வச்ச முந்திரி சேர்த்துக்கலாம், அவ்வளோதான். நாட்டு சர்க்கரையில் ரவா கேசரி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட கமெண்ட்ஸ் சஜஷன்ஸ் எதுவும் இருந்தால் என் கூட ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய், டேக் கேர்.